ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வழக்கமான ஜோதிட பதிவு சீரீஸில் கும்பராசிக்காரங்களுக்கான பலன். இதே ஒரு மைடியர் மார்த்தாண்டன் படத்தில் கவுண்டம் நடிக்கும்னு சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, வாங்க ஏழைகளை வாங்க, வாங்க ஏழைகளை வாங்கன்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி ஏழைகள் தான் அந்த கும்பராசிக்காரங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் பணம் இல்லாத போல் ஏழைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும், தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான பணவள ஜோதிட பலன் இது. இந்த கோல்சார் நிலைமையை வச்சு பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு அந்த சனி எங்கே இருக்காருன்னு பார்த்தா, சனி வந்து 12 இடத்துல உட்காந்துருக்காரு. வந்து ஏழரைன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 12 இடத்துல சனி வந்து உட்காந்துருக்காரு. அந்த அதாவது ராசியாதிபதி ராசிக்கு 12 இடத்துல பின்னாடி போய் 14 உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கிற சனி பகவான் அங்கேருந்து எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தோம்னா 2, 6, 9 இடங்களை பார்க்குறாரு. 2 இடத்தை பார்த்தா என்னாகும், வாக்குஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானம், பேச்சு ஜாக்கிரதையாக இருக்கணும். 6 இடத்தை பார்த்தா கடன்கள் அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க. அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு கடன்கள் அடைபடும், ஒவ்வொரு கடனாக நீங்கள் அடைச்சிட்டே வருவீங்க. 9 இடத்தை பார்க்கும்போது, பாகிஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுடைய நீண்டகால திட்டங்கள் எல்லாமே ஸ்லோ ப்ராசஸில் போக ஆரம்பிக்கும். ஸோ கம்மிங் டு தி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் உங்களுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தா, 2, 6, 9 இடத்தை பார்க்கறதுனால, 2 இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஷேர் மார்க்கெட் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை தனியாக பத்திரமாக வேறு ஏதாவது ஒரு முதலீடை நீங்கள் பண்ணி வைக்கிறது நல்லது. அப்படி இல்லாமல் பணத்தை பணமாக பேங்க்கில் போட்டு வச்சுருந்தாலோ, பணத்தை பணமாக ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வச்சுருந்தாலோ, நீண்ட காலத்துக்கு பங்கு வாங்கி வைக்கிறேன்னு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டிமேட் அக்கௌண்ட்டில் பங்குகளாக போட்டு வச்சுருந்தாலோ, அதில் லேசான பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் 2 இருக்குது. 6 இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய கடன்கள் அடைபடும். எப்படி கடன்கள் அடைபடும்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிப்பதன் வாயிலாக அந்த பணத்தை கொண்டு உங்களுடைய கடன்களை மெல்ல மெல்ல அடைச்சிட்டே வருவீங்க. இதை ஒரு ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஒரு சூட்சமமாக எப்படி செய்யலான்னு கேட்டால், நீங்கள் என்றைக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் லாபத்தை ப்ராஃபிட்டை புக் பண்ணுறீங்களோ, அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து, டோக்கன் அமௌண்ட்டை எடுத்து, எங்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்களோ அந்த கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி அப்படி லேசாக கொடுத்து பாருங்கள். அப்படி கொடுத்துக்கிட்டே வாங்க. இப்படி கொடுக்குறத வந்து எப்போ நீங்கள் செய்யணும்னு கேட்டால், ஒன்று இந்த இன்றைக்கி இருக்கிற மாதிரி தேய்ப்பறை அஷ்டமியில் செய்யலாம், அல்லது வளர்ப்புறையில் செய்யலாம். அதுவும் குறிப்பாக வந்து வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம், அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய்க்கு வரையில் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் லாபத்தை புக் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை கொண்டு போய் சின்ன அமௌண்ட்டை, டோக்கன் அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்களே எதிர்பாராத அளவுக்கு அந்த கடன் அப்படியே கரைஞ்சி, ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சி காணாமல் போயிடும். 9 இடம் பாகிஸ்தானத்தை இந்த சனி பார்க்குறதால உங்களுடைய நீண்டகால திட்டங்கள் வந்து ஸ்லோவாகும். அப்படிங்கிறனால இதை எப்படி நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டை திங்க் பண்ணி பார்த்துக்கலான்னா, இப்போ நீங்கள் ஒரு 2.5 காலத்துக்கு நீண்டகால முதலீடுன்னு எதையுமே பண்ணக்கூடாது. ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் வர மாதிரியான ஷேர்ஸ் தான் வாங்கி வைக்கணும். ஒரு 1 ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி, 2 ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி, 3 ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி, அல்லது லெட் இட் பி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுற மாதிரி அப்படியான ட்ரேடிங் நீங்கள் பண்ணினீங்கன்னா பணவளம் அதிகரிக்கும். நீண்ட காலத்துக்கு பங்குகள் வாங்கி வைக்கிறேன், நீங்கள் வந்து சரியான ஆலோசனை இல்லாமல், ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் இல்லாமல் நீங்களாக வாங்கி வச்சிங்கன்னா அது வந்து காணாமல் போயிடும். இப்போ சனி வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காரு. குரு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். குரு வந்து உங்களுடைய ரெண்டு பதினொன்றுக்கான அதிபதி. லாபஸ்தானத்தில் சொந்த வீட்டிலே வந்து அப்படி உட்கார்ந்துருக்காரு. அப்படி உட்கார்ந்துருக்காரே, அள்ளி பணத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா, என்றைக்குமே அந்த குரு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்ததே கிடையாது. கும்பராசிக்காரங்களுக்கு வந்து எதிரின்னு பார்த்தாலே அவங்களுக்கு டீச்சர்ஸ் தான், அவங்களுடைய குருமார்கள் தான், சரிங்களா? கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு வந்து அள்ளி கொடுப்பாரான்னு பார்த்தா, அவருடைய பார்வை எங்கே போகுதுன்னு பார்த்தா, அவருடைய பார்வை 3, 5, 7 இடத்தை நோக்கி போகுது. 3 இடம் தைரியஸ்தானம், ஜெயஸ்தானம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் 3 இடங்கிறது குறுகிய டிஸ்டன்ஸ். அதாவது குறுகிய டிஸ்டன்ஸ்னால் பிடிஎஸ்டி, எஸ்டிபிடி அந்த மாதிரியை இதை குறிக்கிறதுக்கான இடம். அப்போ நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட்டில் கோல்டு மெகாவில் போய், தைரியமாக கோல்டு மெகாவில் போய் பிடிஎஸ்டியாவோ எச்டிபிடியாவோ மட்டுமே ட்ரேடிங் பண்ணணும். இன்ட்ராடே கூட வேண்டாம், டெலிவரி பேஸும் வேண்டாம், அது பண்ணணும். அப்புறம் 5, 7 இடத்தை பார்க்குறதுனால அங்கே என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா, புத்திஸ்தானத்தை பார்க்குறாருன்னா, உங்களுக்கு வந்து இந்த வளர்ப்புறை காலங்களெல்லாம் வந்து குரு பகவான் உங்களோட புத்தி வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், நல்லா இருக்க மாதிரி செய்வார். தேய்ப்புறை காலங்களெல்லாம் உங்கள் குரு பகவான் உங்கள் புத்தியை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விடுவார். அப்போ என்ன செய்யலாம்னா, எப்போ வளர்ப்புறை காலங்களெல்லாம் நீங்கள் வந்து லாங் போகிற மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கை வச்சுக்கணும். தேய்ப்புறை காலங்களெல்லாம் நீங்கள் வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணுற மாதிரி ட்ரேடிங்கை வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா
இந்த குருவை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஏழாம் இடத்தை பார்க்குறத ஏழாம் இடம் வந்து இந்த வெளி வட்டார பழக்க வழக்கம், குறிப்பாக வந்து பிஸ்னஸ் அப்படின்னு வர்றதுனால நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா, ஏழாம் இடத்தை பார்க்குறதால நீங்கள் அங்கே என்ன செய்யலாம்னா, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பங்குகள், அதாவது பொதுத்துறை பங்குகள், குறிப்பாக பொதுத்துறை வங்கி பங்குகள், குறிப்பாக பேங்க் நிஃப்டி, அதில் நீங்கள் துணிஞ்சு ட்ரேடிங் பண்ணலாம். நீங்கள் குருவோட சப்போர்ட்டோடு நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணணும்னா, பேங்க் நிஃப்டியில் அடித்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து தினம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், தினம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். 33 பாயிண்ட்டு, 66 பாயிண்ட்டு, 99 பாயிண்ட்டு, இந்த மூணு ப்ரைஸ் கேப்பில் நீங்கள் வந்து லாபம் சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். இதில் பேங்க் நிஃப்டியில் பண்ணலாம். வேறு வந்து பேங்க் ஸ்டாக்கில் ஈக்விட்டியில் நீங்கள் பண்ணலாம். வேறு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன இந்த சைலண்ட்டாக சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம்ல, சைலண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் போயிடவே போயிடாதீங்க, அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு போயிடவே போயிடாதீங்க, இடிஎஃப், அந்த கோல்டு இடிஎஃப், நிஃப்டி பிசி இடிஎஃப், அதையும் போயிடவே போயிடாதீங்க. நீங்கள் வந்து நின்று விளையாடக்கூடிய ஆள். ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால், அவங்கள சோம்பேறித்தனமாக உட்கார வச்சுட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த குரு சனி தவிர இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து இந்த ரெண்டு உங்களை வந்து இன்னும் ஒரு வருஷ காலத்துக்கு சோம்பேறியாக்கி பணம் சம்பாதிக்க விடாமல் பண்ணக்கூடியவர். யார் வந்து கேது பகவான். கேது வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால என்னாகும்னா, உங்களுக்கு பணம் வரலைன்னா கூட நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, அந்த சொரணை இருக்காது உங்களுக்கு. ஆமாம், நம்ம இந்த மாதம் பணம் வரலையே, நம்ம என்ன செய்கிறது, இஎம்ஐ கட்டணும், அது கட்டணுங்கிற அந்த உணர்வே உங்களுக்கு வராது. ஏதோ பெரிய ஆன்மீகத்தில் பல படிகள் ஜெயித்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப யோகி மாதிரி அப்படியே பொலைட்டாக நீங்கள் போய் வந்துட்டு இருப்பீங்க. அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு அறிகுறி, ஆபத்தான சுச்சுவேஷன், அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் அலர்ட்டாக பணம் வச்சு இருக்க, பணம் வேணும், பணம் வரணும் அப்படிங்கிற அலர்ட்டாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்படியே ஒரு மந்த பற்றின்னு சொல்ல முடியாது, முகத்தை பார்த்தா பிரகாசமாக இருக்கும். ஆனால் கவலைப்பட மாட்டீங்க, பணம் வரலையும் கவலைப்பட மாட்டீங்க. ட்ரேடிங்கில் உட்காந்திங்க அப்படின்னா அப்படியே மார்க்கெட்டை பார்த்துட்டே இருப்பீங்க, ஒரு பட்டியல ஸ்டாக் ஏறிட்டே இருக்கும், அதை போய் வாங்கணுங்கிற உணர்வே உங்களுக்கு வராது. அப்படி பார்த்து, ஆமாம் ஏறுது இல்லை, ஆமாம் நான் ஏன் வாங்கலை, நான் வாங்காமல் இருக்கேனே, ஐயோ எதை பிளான் பண்ணி பண்ணணுங்கிறத வந்து அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து உங்களை வந்து ஒரு உட்கார வைக்கிறது வந்து இந்த கேது பகவான். இது கேதுவோட நிலைப்பாட்டை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா, கேதுவுக்கான பரிகாரம் எல்லாரும் சொல்லக்கூடிய புது பரிகாரத்தை நீங்கள், கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருஷ காலத்தில் நீங்கள் ஓகோன்னு வரணும் அப்படின்னா, உங்களுக்கான சூட்சும பரிகாரத்தை நீங்கள் அவசியம் நீங்கள் செஞ்சு ஆகணும். உங்களுடைய கோல்சார நிலைமையை பொறுத்த வகையில் எப்படி இருக்கு, எப்படி செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்யணும், உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி செய்யணும், உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள பாவக பலன்களுக்கு ஏற்ற மாதிரியான சூட்சும பரிகாரத்தை நீங்கள் செஞ்சால் மட்டுமே 2.5 வருஷத்தில் நீங்கள் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர், செய்யலைன்னா மிகப்பெரிய ஞானின்னு அப்படி நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ நான் உங்கள் விஜய்.